ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ஐடி திருச்சியில் என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ஐடி திருச்சி வந்து என்ஐடி கடலில் வருது ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே சிக்ஸ்டி செவனில் லொக்கேட் ஆகிருக்கு திருச்சிராப்பள்ளியில் ஓகே ஸோ இதான் வந்து இதில் லொக்கேஷன் இல்லை என்னென்ன கோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் தமிழ்நாடு இன்னொன்னு தமிழ்நாடு ஆல் இந்தியா அது ஆல் இந்தியா கோட்டா தமிழ்நாடு பீப்புள்ஸ் தவிர்த்து மற்றவங்களாம் அப்ளை பண்ணலாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வந்து முப்பத்தி ஒன்பது சீட் அவைலபிளா இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஃபீல்டு வந்து எல்லா பக்கமும் வந்து புது இப்போ பயோமெடிக்கல்லையும் வந்து கெமிக்கல் யூஸ் பண்றாங்க நீங்க கெமிக்கல்னா கெமிக்கல்ஸ் மட்டுமே கிடையாது நீங்கள் யூஸ் பண்ற எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் ஸோ அதனால கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நல்ல ஒரு மோஸ்ட் வாண்டட் டிபார்ட்மெண்ட் முப்பத்தி ஐம்பது சீட் வந்து தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டுமாக இருக்குது அப்புறம் மிச்சம் முப்பத்தொம்போது சீட் அதாவது தமிழ்நாடு அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தென் சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு சீட் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டுமே தென் அதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ரெண்டு சீட் தனியாக ஒதுக்குறாங்க ஃபீமேல் சூப்பர் பேசினால் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு சீட் தனியாக ஒதுக்குறாங்க chemical engineering, sorry civil engineering 10. computer science engineering சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சீட் வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டுமே அதில் ஒரு சீட்டு வந்து லேடிஸ்க்கு குடுக்குறாங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டுமே அப்ளை பண்ண முடியும் ஜென்ரல் அதாவது தமிழ்நாடு வந்து ஐம்பத்தி ஏழு சீட்டு அவைலபிளாக இருக்குது ரெண்டு சீட் வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து இசிஇ பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ்நாடுக்கு மட்டும் தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டுமே அதை ஒரு சீட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க தென் மிச்சம் ஐம்பத்தி ஒம்பது சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தமிழ்நாடு வந்து ஓப்பன் டு ஆல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டும் ஐம்பத்தி ஏழு சீட்டு தமிழ்நாடுல ஃபீமேல் பொண்ணுங்களுக்கு வந்து ரெண்டு சீட் கொடுக்குறாங்க தென் அதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாடு தவிர்த்து மித்தவங்களுக்கு ஐம்பத்தி எட்டு சீட்டு ஃபீமேலுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க மெட்லர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணுங்க மெட்லர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து இப்போ ரொம்ப 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 முக்கியமான எமர்ஜிங் கோர்சஸ் ஸோ எப்படி வந்து ஒரு ஒவ்வொரு பிரிக்கிறது என்னென்ன புது புது மெடிக்கல் கண்டுபிடிக்கிறது யூரேனியம் புளுட்டோனியம் நிறைய இடத்துல வந்து இது வந்து இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ மெட்டலர்ஜியில் வந்து தமிழ்நாடு பசங்களுக்கு முப்பத்தி ஒம்பது சீட் இருக்குது தமிழ்நாடு தவிர்த்து மற்ற பசங்களுக்கு முப்பத்தி ஒம்பது சீட் அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் இ இ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டும் ஐம்பத்தி எட்டு சீட் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு இல்லாதவங்களுக்கு ஐம்பத்தி எட்டு சீட் அவைலபிளாக இருக்குது தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தமிழ்நாடு பசங்களுக்கு ஐம்பத்தி ஏழு சீட் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சீட் வந்து ஃபீமேல்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஜென்ரல் ஓகேவா தமிழ்நாடு த பசங்களை தவிர்த்து ஐம்பத்தெட்டு சீட் வந்து ஜென்ரலுக்கு ஒரு சீட் வந்து ஃபீமேல் கொடுக்குறாங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்னா எல்லா ஆட்டோமேஷன்ஸும் வந்து இப்போ இன்ஸ்ட்ரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ ரோபோட்டிக் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு இது வந்து தமிழ்நாடு பசங்களுக்கு ஐம்பத்தி ஏழு சீட் அவைலபிளாக இருக்குது ஒரு சீட் வந்து ஃபீமேல்ஸ் கொடுக்குறாங்க தென் அதை தான் தமிழ்நாடு ஐம்பத்தெட்டு சீட் அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு சீட் வந்து ஃபீமேல் கொடுக்குறாங்க ஆர்கிடெக்சர் ஸோ ஆர்கிடெக்சருக்கு வந்து இருபத்தி ஒன்பது சீட் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டுமே ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இதுக்கு நாட்டாக நீங்கள் மற்ற மற்றதுலாம் வந்து இங்கே ஜேடபிள்யூ எழுதிதான் போதும் இதுக்கு மட்டும் நாட்டாக எழுதிருந்திருக்கணும் ஆர்கிடெக்சர் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அதை தான் தமிழ்நாடு இருபத்தெட்டு சீட் அவைலபிளாக இருக்குது ஸோ மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி ஒரு சீட் வந்து என்ஐடி திருச்சியில் அவைலபிளாக இருக்குது பதினஞ்சு சீட் வந்து லேடிஸ்க்கு இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி பத்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் நீங்கள் எணைட்டில் படிக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும் இந்த ஐநூறு பேருக்குள்ள நீங்கள் வந்துடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல இணைட்டில் படிக்கிறதுக்கு ஒரு கெத்து இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம் காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா தான் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸோ ஒரு முப்பத்தி நாலாயிரூபா ஃபீஸ் கொடுக்குறாங்க இது ஓகே பட் நீங்கள் என்ஐட்டியில் படிக்கிறீங்க அந்த ஒரு கெத்து இருக்கும் இல்லையா வேறு என்னென்ன பண்ணுறாங்க என்எஸ்எஸ் இருக்குது என்சிசி கேம்ப் இருக்குது என்எஸ்ஓ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது என்ஐடி ஃபெஸ்ட் வைக்கிறாங்க கல்ச்சுல்ஸ் இருக்குது நம்பர் இருக்குது பிரக்யன் ஸோ நிறைய சிம்போசியம்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க அதான் அப்சியஸ்லி எல்லா காலேஜஸ்லேயும் பண்ணுறது தான் நேஷ்னல் லெவல் சிம்போசியம் இன்டர்நேஷ்னல் சிம்போசியம்லாம் பண்ணுறது ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் தான் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா கன்சிட்டன்ஸாக வந்து மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட்னால் நிறைய கம்பெனிஸ் வர முடியலை அதனால தான் கம்மியாக இருக்குது சிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா மோர் தேன் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க சிஎஸ்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் காமிச்சிருக்காங்க ட்ரிபிள்இயும் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே காமிச்சிருக்காங்க இசிஇ அதுவும் மோர் தென் நைன்ட்டி ஃபைவ் மெக்கானிக்கல் மோர் தென் எயிட் எயிட் நைன்ட்டி தான் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் மேலே இருக்குது எம்எம்இ மெக்ட்ரானிக்ஸ் அதுவும் மோர் தென் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ப்ரொடக்ஷன் மோர் தென் நைன்ட்டி பர்சன்டேஜ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மோர் தேன் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது கெமிக்கல் மோர் தேன் நைன்ட்டி ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதுக்கு நல்ல ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐநூறு பேரில் நீங்கள் ஓரளவு வரமாட்டீங்களா தமிழ்நாட்டில் தாராளமாக வரலாம் ஓகே ஸோ வேறு என்ன பார்த்தீங்கன்னா காம்யூனிகேஷன் டே அலுமினி டே பிரக்யான ஃபெஸ்டம்பர் என்ஐடி ஃபெஸ்ட்டு தென் நார்மல் ரீஜனல் ஃபெஸ்டிவல்ஸ் தென் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் டெக்கிக்கல் சிம்போசியம் ஸ்போர்ட்ஸ் டே ஓகே அப்புறம் மீடியா மானிட்டர் கம்யூனிட்டி நிறையா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஸோ பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் நைன்டி டூ பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது இது எந்த ஒரு காலேஜ்லேயுமே கிடையாது ஸோ நல்லா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு பசங்களுக்கு ஐநூறு சீட் அவைலபிளாக இருக்குது என்ஐடி திருச்சியில் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஐநூறு ரேங்கில் வந்துவிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும் இங்கே என்ஐடியில் ஸோ என்ஐடி படிக்கிற ஒரு கெத்து கிடைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்ட்டு நமக்கு டைம் இருக்குது இப்போ பேண்டமிக்கில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்